பஞ்சாங்க கணித கலாமணி டாக்டர் எம் பி நரநாராயணன் துல்லியமாக கணித்த சோபகிருது வருஷத்திய ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம். ஒவ்வொருவர் வீட்டிலும் இருக்க வேண்டிய முக்கிய புத்தகம் இது. ஒவ்வொரு விரத நாட்கள், சந்திராஷ்டம தினங்கள், இயற்கை நிகழ்வுகளை கூட துல்லியமாக கணித்துள்ள பஞ்சாங்கம் இது. விலை ரூபாய் 250, கொரியர் செலவு உட்பட. இன்றே ஆர்டர் செய்து பயன்பெறுக. ரிலையன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 2023 மார்ச் மாதம் 29 புதன்கிழமை அன்று சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த பெயர்ச்சி வந்து வாக்கிய பஞ்சாயங்கப்படி நம்ம திருநள்ளாறில் நடக்கக்கூடிய சனி பகவானினுடைய ஆலயத்தில் இந்த நாளில் தான் இந்த சனி பெயர்ச்சியை வந்து கொண்டாடுகிறார்கள். இந்த சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு போகும் பொழுது தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து நமக்கு 7.5 சனி விடுபடுகிறது. மீன ராசி நேயர்களுக்கு 7.5 சனி ஆரம்பமாகிறது. ஸோ இந்த 12 ராசிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7.5 சனி, சனி பெயர்ச்சியினுடைய அந்த மாற்றம், சனி மாற்றம் வரும்பொழுது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். அன்னைக்கு வந்து சந்திரன் வந்து மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவான் வந்து சூரியனோடு சேர்ந்து மீனத்தில் வந்து சஞ்சாரம் பண்ணுகிறார். இந்த சனி பகவான் வந்து நமக்கு கும்பத்தில் மகரத்திலிருந்து போக போகிறார். இது வந்து நல்லதா கெட்டதா, இதனால் ஏதாவது பெரிய பாதிப்புகள் வருமா ராசிகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறதே 12 ராசிக்குமே நல்லா தான் இருக்கும். அதனால் யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு 7.5 சனி வந்துடுச்சே அப்படிங்கிற பயம் வந்து நமக்கு தேவையில்லை. ஆனால் சிம்மராசி நேயர்களுக்கு வந்து அது கண்ட சனியாக 7 இடத்தில் வருகிறார் இல்லையா, கண்ட சனியாக அப்போது கொஞ்சம் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சிம்மராசி நேயர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசி நேயர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனி. ஸோ இந்த கடகம் சிம்மம் இவங்க தான் வந்து ஓரளவுக்கு அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் மற்றும் உறவுகள் நட்புகள் இவங்களிடத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது வந்து நல்லது. கடகமும் சிம்மமும் இதில் ரொம்ப பெஸ்ட்டு பா, ரொம்ப நல்லாயிருக்கு இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்கள், உண்மையிலேயே இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல காலம். நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம்ல, எப்போ தான் எனக்கு நல்ல காலம் வருமோ அப்படின்ட்டுன்னு. உண்மையிலேயே மிதுன ராசி நேயர்களுக்கு இது ஒரு நல்ல காலம். தனுசு ராசி நேயர்களுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு நல்ல காலம். ஏன்னா ராகு பகவானும் வந்து இந்த வருஷத்தில் வந்து மாறுறாரு 2023. அதனால் முதல்ல சனி பகவான் மாறுறாரு, அதுக்கப்புறம் குரு பெயர்ச்சி வரும், அதுக்கப்புறம் ராகு கேத்து பெயர்ச்சி வரும். அதனால் இந்த கிரகங்களினுடைய மாற்றத்தில் சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது நமக்கு ஒரு முக்கியமான ஒன்று. இந்த சனி பகவானினுடைய மாற்றத்தில் நமக்கு எந்த விதமான பாதிப்புகளும் 12 ராசிக்கும் இல்லை. அதனால் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மனசு நிம்மதியும் ஆறுதலும் அடையலாம். பொதுவாக ஒரு சனி பெயர்ச்சி, நான் இந்த அடுத்த 2.5 வருட காலம் நான் வந்து ஒரு தெய்வத்தை வணங்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதனால் சுந்தரகாண்டம் படிக்கிறது, ஆஞ்சநேயரை வழிபடுவது, சனிக்கிழமைகளில் இதை செய்தாலே சனி பகவான் நமக்கு நிறையா நன்மைகளை கொடுப்பார். மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி வந்து சனி பகவான் லாபத்தில் வருகிறார் கும்பராசிக்கு. அதனால் கடந்த 2.5 ஆண்டு காலமாக 10 இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பலவிதமான தொழில்களில் நமக்கு திருப்தி இல்லாத ஒரு தன்மையும், அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் நிறைய நஷ்டங்களையும் நம்ம பார்த்துருக்கலாம். இந்த 10 இடத்தில் சனி இருந்தாலே ஒரு பெரிய பதவியில் இருக்கவங்க கூட அதிலிருந்து இறங்கிடுவாங்க. பதவி இறக்கம் இல்லைன்னா நமக்கு ப்ரமோஷனே கிடைக்காத ஒரு தன்மை இருக்கும். அது எல்லாம் மாறி இப்போ வந்து நமக்கு ஒரு பதவி உயர்வு வருவதோ அல்லது வேலை மாற்றங்கள் வந்து நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக நடக்கும். வேறு ஏதாவது நமக்கு வெளிநாட்டிலலாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, கணத்தில் போட்ட கல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட ஒரு நல்ல மழை காலத்தில் வந்து நமக்கு எப்படி ஒரு சந்தோஷம் இருக்குமோ, இது மாதிரி ஒரு கட்டாந்தரையில் ஒரு தண்ணியை பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு திருப்தியும் சந்தோஷமும் மேஷராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் இந்த சனி பெயர்ச்சியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த மார்ச் மாதத்திலிருந்து இந்த சனி பெயர்ச்சி வருது இல்லையா, மார்ச் 29 தேதியிலிருந்து ஏப்ரல் மே இந்த டைம்லேயே நமக்கு வந்து ஒரு நல்ல காலகட்டம் வந்து வரும். அடுத்தது இந்த சனி பெயர்ச்சி வருவதோடு மட்டுமல்ல
இல்லாமல் நமக்கு குரு பெயர்ச்சி வரும் பொழுது மேஷராசி நேயர்களுக்கு குருவும் தன்னுடைய சொந்த ராசியில் வந்து அமர்ந்துடுறார். ராகு பகவான் வந்து நமக்கு 12 இடத்துக்கு வந்து போயிடுறார். கொஞ்சம் விரயஸ்தானத்தில் அவர் இருக்கார். அதனால் ரொம்ப ஒரு கஷ்ட காலம் இல்லை, நிறையா வந்து நமக்கு விரயங்கள் அப்படிங்கிறது நமக்கு வரப்போவது கிடையாது. பலவிதமான முன்னேற்றங்களும் அப்புறம் நமக்கு 6 இடத்துலையும் கேத்து வந்துடும். அதனால் தன லாபங்களும் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய யோகத்தையும் இந்த சனி பகவான் வந்து மேஷராசி நேயர்களுக்கு கொடுக்க போகிறார். ஒரு நல்ல தைரியமும் உற்சாகமும் நமக்கு வரும். எப்பொழுதுமே கையில் வந்து பணம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு தன்னம்பிக்கை நமக்கு வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை இந்த மேஷராசி அன்பர்களுக்கு வரப்போகுது. ஒரு மன திருப்தி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமையும். பல நாட்களாக இந்த மேஷராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் இந்த பண விவகாரங்களில் பல போராட்டங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மனதில் நல்ல ஒரு தைரியமும் உற்சாகமும் இருக்கக்கூடிய காலம் இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். திருமண யோகங்களையும் கொடுக்கும். ஒரு லாபத்திற்கு சனி பகவான் வருகிறார் அப்படின்னு சொன்னால் திருமண யோகங்களையும் இந்த சனி பெயர்ச்சி கொடுக்கும். அதே மாதிரி வாகனம் வாங்குவது, வாகனம் மாற்றுவது, புதிய வாகனங்கள், நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாகனம் கிடைப்பது, அதுவுமே நமக்கு வந்து நிறையவே கிடைக்க போகுது. மேஷராசி அன்பர்களுக்கு வந்து இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு தனி சந்தோஷமும் குடும்பத்தில் ஒரு நல்ல நிம்மதியும் பார்க்கலாம். குழந்தை பிறப்பு, ஏன்னா லாபம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு எல்லா விதமான லாபங்களுமே கிடைக்கும். கூட்டு தொழில் முயற்சியும் வெற்றி கிடைக்கும். அதே போல் ஒரு லாபகரமான இப்போ ஷேர்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதெல்லாம் எந்த ஷேர்ஸ் எல்லாம் நமக்கு வந்து லாபம் இல்லாமல் இருந்ததோ அந்த மாதிரியான லாபங்களையும் நமக்கு இந்த பங்கு முதலீட்டில் வந்து நம்ம பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு வந்து இந்த சனி பெயர்ச்சி ரொம்பவுமே ஒரு திருப்தியை தருவது அப்படிங்கிறத விட கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் கொண்டுட்டு வரும். என்னென்ன மாதிரியான கடன்கள் எல்லாம் இருந்ததோ, வீடு, வாகனம், இல்லைன்னா வியாபாரத்திற்கு வாங்கின கடன், இந்த மாதிரியான விஷயங்களில் கடன் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளிவருவதற்கு இந்த சனி பெயர்ச்சி நமக்கு உறுதுணையாகவே அமையப்போகிறது. மேஷராசி அன்பர்கள் வந்து இந்த சனி பெயர்ச்சி நடந்த பிறகு மார்ச் 29 பிறகு நம்ம சந்திக்க வேண்டிய ஆலயங்கள்லாம் என்ன, நீங்கள் போய் பார்த்து இறைவனை வணங்க வேண்டிய ஆலயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுசீந்திரத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர். இந்த சுசீந்திரமில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வந்து நமக்கு ரொம்ப இன்னும் அதிகமான நல்ல பலன்களை கொடுப்பதற்கு வழிவகுத்து தருவார். ஒரு சனிக்கிழமை என்று சுசீந்திரம் சென்று ஆஞ்சநேயரை வணங்கிவிட்டு வந்தால் இருக்கக்கூடிய தடைகள், நமக்கு ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்பு இருக்கோ அதில் இருக்கக்கூடிய தடைகளை நமக்கு நிவர்த்தி பண்ணி தருவார். அன்னதானங்கள் செய்வது சனிக்கிழமை தோறும் லாபத்தில் வரார் இல்லையா. சனிக்கிழமை தயிர் சாதம் வந்து நீங்கள் அன்னதானம் மேற்கொண்டால் இன்னும் பலவிதமான நன்மைகளை கொடுப்பார். மேஷராசியில் இருக்கக்கூடிய அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள், கலைஞர்கள், இவர்களுக்கு எல்லாமே வந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய சனி. இது கும்பத்தில் வர்றதுனால புதிதாக நீங்கள் வேலை எடுத்தாலும் கூட அதிகமான உழைப்பு நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். அதற்கு நம்மளுடைய மனதை தைரியப்படுத்தி கொள்ள வேண்டும். புதிய தொழில் முயற்சி வெற்றி கிடைக்கும். வேலை பலு அதிகமாகும். புதிய வேலை மாற்றங்கள் உங்களுக்கு மனதிற்கு இசைந்தாற்போல் அமையும். இது எல்லாம் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மேஷராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடியதாகவே அமைகிறது இந்த சனி பெயர்ச்சி. சனி லாபத்தில் வருவதனால் மேஷராசி நேயர்களுக்கு கடந்த 2.5 வருட காலத்திற்கு பிறகு வேலையில் திருப்தியும் வேலை மாற்றங்களும் மனதிற்கு இசைந்தாற்போல் கிடைக்கும். வரக்கூடிய அடுத்த 2.5 வருட காலமும் மேஷராசி அன்பர்கள் அமோகமான பலன்களையும் மற்றும் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகத்தையும் பெறப்போகிறார்கள். பஞ்சாங்க கணித கலாமணி டாக்டர் MB நரநாராயணன் துல்லியமாக கணித்த சோபகிருது வருஷத்திய ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம். ஒவ்வொருவர் வீட்டிலும் இருக்க வேண்டிய முக்கிய புத்தகம் இது. ஒவ்வொரு விரத நாட்கள், சந்திராஷ்டம தினங்கள், இயற்கை நிகழ்வுகளை கூட துல்லியமாக கணித்துள்ள பஞ்சாங்கம் இது. விலை ₹250, கொரியர் செலவு உட்பட. இன்றே ஆர்டர் செய்து பயன்பெறுக. செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பேனே.
உலகெங்கும் இருக்கின்ற ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். தற்சமயம் சனிப்பெயர்ச்சி நிகழ இருக்கிறது. வருகின்ற தை மாதம் 3ஆம் தேதி ஜனவரி 17/1/2023 செவ்வாய்க்கிழமை மாலை 6:04 திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் மகர ராசியான தன்னுடைய ஆட்சி வீட்டிலிருந்து அடுத்த ஆட்சி வீடான கும்பராசிக்கு செல்கிறார். அதாவது மகரத்திலிருந்து கும்பத்திற்கு சனி பெயர்ச்சி ஆக இருக்கிறது. அதே சனி பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகின்ற பங்குனி மாதம் 15ஆம் தேதி மார்ச் 29/3/2023 புதன்கிழமையன்று பகல் 1:07 சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செல்கிறார். இந்த கிட்டத்தட்ட 2 மாத இடைவெளியிலே திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் சனி பெயர்ச்சி நிகழ இருக்கிறது. சிலருக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி சரியாக இருக்கிறது என்று சொல்வார்கள், சிலர் வாக்கியப்படி சரியாக இருக்கிறது என்று சொல்வார்கள். வாக்கியப்படி தான் பொதுவாக திருக்கோயில்களில் அனுஷ்டானத்தில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் வானிலை ஆராய்ச்சியின்படி, வானிலையின்படி திருக்கணிதப்படி சரியாக இருக்கிறது என்று கூறுவோர் உண்டு. ஆக 2 பஞ்சாங்கப்படியும் இப்பொழுது சனிப்பெயர்ச்சியை பற்றி பார்ப்போம். இந்த சனிப்பெயர்ச்சி என்பது பொதுவாக சனி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்வதற்கு 2.5 வருடங்கள் பிடிக்கிறது. இந்த வருடம் திருக்கணிதப்படி சுமார் 2.5 வருடம் கழித்து அடுத்த மார்ச் 29/3/2025 அன்றைய தினம் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்கிறார். அதாவது 2 வருடம் 2 மாதம் 12 நாட்கள் சுமார் 2.5 வருடங்கள் கழித்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு அடுத்த சனிப்பெயர்ச்சி நிகழ இருக்கிறது. ஆனால் வாக்கியப்படி இந்த சனிப்பெயர்ச்சி 3 வருடங்களுக்கு ஒரே ராசியிலே இருக்கிறார். அதாவது அடுத்த சனிப்பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 7/2026 அதாவது 3 வருடம் கழித்து அடுத்த சனிப்பெயர்ச்சி நிகழ இருக்கிறது. இந்த ராசி, அதாவது இந்த கும்பராசி என்பது மிகவும் சிறிய ராசி என்று கூறுவார்கள். அந்த சிறிய ராசிக்கு ஏற்றபடி திருக்கணிதப்படி 2.5 வருடத்திலும் வாக்கியப்படி கிட்டத்தட்ட 3 வருடம் கழித்தும் இந்த சனிப்பெயர்ச்சி நிகழ இருக்கிறது. ஆக வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி 2.5 வருடங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை கூறும் போது சனி பகவானை பற்றி நாம் சொல்ல வேண்டும். சனி என்பது நவகிரகத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய 7வதாக இருக்கக்கூடிய கிரகம். பொதுவாக பூமிக்கு அடுத்து இருக்கக்கூடியது செவ்வாய், செவ்வாய்க்கு அடுத்து இருப்பது குரு, குருவுக்கு அடுத்து இருக்கக்கூடியது சனி பகவான். அந்த சனி என்பவர் மிகப்பெரிய கிரகம், பூமியை விட கிட்டத்தட்ட 9.4 மடங்கு, அதாவது கிட்டத்தட்ட 9.5 மடங்கு 9.4 மடங்கு அது பெரியது, பூமியை விட பெரியது. ஆனால் பூமியை விட அடர்த்தி மிகவும் குறைவானது இந்த சனி கிரகம். பொதுவாக பூமியில் இருக்கின்ற தண்ணீரில் சனி கிரகத்தில் இருக்கின்ற கற்களை போட்டால் அந்த கற்கள் மிதக்கும் என்று கூறுவார்கள். என்றால் பூமி கற்களாலும் மணல்களாலும் ஆன கிரகம், ஆனால் சனி கிரகம் என்பது வாயுக்களால் ஆன கிரகம் என்று கூறுவார்கள். ஆகவேதான் பொதுவாக சனி தசை நடக்கும்போது வாயு பிரச்சனைகள் வருகிறது, கால்வழி பிரச்சனைகள், மூட்டு பிரச்சனைகள் வருவதற்கு இதுதான் காரணம் என்று ஜோதிட ஆர்வலர்கள் கூறுவார்கள். இந்த சனி பகவான் என்பது தண்ணீரை விட 30% அடர்த்தி குறைவான கிரகம் என்று கூறப்படுகிறது. சனி என்பது 97% நைட்ரஜன், 3% ஹீலியம் ஆகியவற்றால் ஆனதுதான் இந்த சனி கிரகம் என்று கூறுவார்கள். பூமிக்கு 1 நிலா இருப்பது போல சனிக்கு 18 நிலாக்கள் இருக்கிறது என்று வானிலை ஆராய்ச்சியாளர்கள் கூறியிருக்கிறார்கள். அதில் 1 நிலா என்பது மிகப்பெரிய நிலா, அதாவது சனிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிலா. அந்த நிலாவுக்கு பேர் தான் டைட்டன் என்று சொல்லப்படுகிறது. இந்த டைட்டன் என்ற சொல் என்பது அந்த நிலாவுக்கு தான் அந்த பெயர் வைத்திருக்கிறார்கள். பொதுவாக பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு 1 நாள் ஆகிறது. 1 நாள் என்பது 24 மணி நேரத்தில் பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது. ஆனால் சனி கிரகம் மிக மிக வேகமாக, பூமியை விட 9.5 மடங்கு பெரிய அந்த சனி கிரகம் தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு 10.5 மணி நேரமே பிடிக்கிறது. 10.5 மணி நேரத்திற்கு தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது.
அதாவது பூமியில் ஒரு நாள் என்பது அதாவது சனி கிரகத்தில் 10.5 மணி நேரங்கள், அந்த 10.5 மணி நேரத்திற்குள் ஒரு முறை அங்கே பகலும் இரவும் வந்து போய்விடுகிறது. அதாவது 10.5 மணி நேரம் அதற்கு ஒரு நாள் என்று கணக்கெடுக்கிறார்கள். பூமி சூரியனை சுற்று வருவதற்கு 1 வருடம் ஆகிறது. அதே போலவே சனி பகவான் சூரியனை சுற்று வருவதற்கு 29.5 வருடங்கள் பிடிக்கிறது. ஆக இந்த கிரகம் மிக மிக பெரிய கிரகம். ஜோதிட சாஸ்திரத்திலே ஆயுள் காரகன், கர்ம காரகன் என்று போற்றப்படுபவர் இந்த சனி பகவான். நம் செய்கின்ற நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப நன்மைகளையும் தீமைகளையும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அதனால்தான் அவரை கர்ம காரகன் என்று கூறுவார்கள். நாம் செய்கின்ற கர்மம் நமக்கு எதிர்வினையாக தரக்கூடியவர் இந்த சனி பகவான் என்று கூறுவார்கள். புராண காலத்தின்படி சூரியனுக்கு 3 புதல்வர்கள். முதல் புதல்வர் பெயர் மனு, 2வது புதல்வர் யமதர்மராஜன், 3வது புதல்வர் சனி பகவான். மனு தர்மசாஸ்திரம் எழுதினார். அந்த தர்மசாஸ்திரப்படி நடக்காதவர்களுக்கு இறந்த பிறகு தண்டனையை கொடுக்கக்கூடியவர் யமதர்மராஜன், உயிரோடு இருக்கும்போது தண்டனை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் என்று கூறுவார்கள். அதனால்தான் சனி பகவானை கர்மக்காரகன் என்று கூறுவார்கள். பொதுவாக நாம் பேப்பரில் படித்திருப்போம், 30 வருடம் கழித்து 30 வருடமாக தேடப்பட்ட திருடன் இப்பொழுது அகப்பட்டான் என்று. அப்படின்றால் என்னவென்றால், 30 வருடமாக அவனுக்கு நல்ல நடந்தது, இப்போ 7.5 சனி பிடித்தது, உடனே அவன் திருடன் அகப்பட்டு விட்டான் என்று பொருள். பொதுவாக தவறு செய்பவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். ஆகவே நல்லவர்கள் சனி பகவானை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லவர்களுக்கு சனி பகவான் நல்லதையே செய்வார். நாம் தெரிந்தும் தெரியாமலும் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் அதற்கு மாத்திரம் சனி பகவான் தண்டனையை கொடுப்பார் என்று கூறுவார்கள். மேலும் சனி பகவான் நீண்ட ஆயுளுக்கு அதிகாரம் பெற்றவர். சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நீண்ட ஆயுள் வேண்டுமென்றால் சனி பகவான் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். சனி பகவான் அந்த ஜாதகத்தில் நல்ல நிலையில் இல்லாவிட்டால் அவர்கள் சோம்பேறிகளாக இருப்பார்கள், அவமானம் அடைவார்கள், நீச்ச செயற்கையுடன் இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. மேலும் சனி பகவான் நன்றாக இருந்தால் பிறருக்கு கடன் கொடுப்பார்கள், சனி பகவான் நன்றாக இல்லாவிட்டால் பிறரிடமிருந்து கடனை வாங்குவார்கள். ஆக சனி பகவானுடைய தன்மையை பொறுத்து தான் ஒருவருடைய வாழ்க்கை அமைகிறது என்று கூறுவார்கள். ஆகவேதான் சனி பெயர்ச்சிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் கொடுத்திருக்கிறார்கள். சனி பகவானுக்கு உரிய கோயில்கள் என்று பார்த்தால் திருநள்ளாறு கோயில், அடுத்தது குச்சனூர் என்ற இடத்தில் இருக்கின்ற கோயில், அடுத்து எங்கெங்கெல்லாம் வன்னி மரம் இருக்கிறதோ அதை சுற்றினாலே சனி பகவானை சுற்றியதாக பொருள். என்றால் வன்னி மரம், அந்த வன்னி மரம் என்பது சனி பகவான் வாசம் செய்கின்ற இடம் என்று கூறுவார்கள். வன்னி மரத்து அடியிலே பிள்ளையார் வைத்து அதை சுற்றி வந்தால் எப்படிப்பட்ட சனி தோஷங்களும் விலகும் என்று கூறுவார்கள். ஆகவேதான் வன்னி மர விநாயகர் என்ற விநாயகருக்கு பெயர். அதாவது சனி தோஷத்தை போக்கக்கூடிய விநாயகர் என்பதனால்தான் அவருக்கு வன்னி மர விநாயகர் என்று கூறினார்கள். சனி பகவானுக்கு மிகவும் பிடித்த மலர் நீலோத்பவம் என்று சொல்லக்கூடிய நீலமலர்கள். நீலமலர்கள் சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தது. சனி பகவானுக்கு மிகவும் பிடித்த கலர் என்று பார்த்தால், வண்ணம் என்று பார்த்தால் கருப்பு வர்ணம். ஆகவேதான் சனி தோஷம் இருந்தால் சனி பகவானுக்கு கருப்பு வர்ணமுடைய, அதாவது கருப்பு நிறமுடைய ஆடைகளை, முக்கியமாக பட்டாடைகளை அணிவித்து நீலமலர்களால் மாலை தொடுத்து நீலமலர்களால் அர்ச்சனை செய்து 8 தீபங்கள் நல்லெண்ணெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பு என்று கூறுவார்கள். அவருடைய காயத்ரி மந்திரம் காகத் வஜாய வித்மஹி கடுகஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் என்பது. இந்த மந்திரத்தை, இந்த காயத்ரி மந்திரத்தை யார் பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு சனி கெடுதல் செய்வதில்லை என்று புராணங்கள் கூறுகிறது. ஆக சனி பகவானை பற்றி பார்த்தோம், சனி பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி பார்த்தோம். அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் என்ன பலன்களை தருவார் என்று பொதுப்படையாக பார்ப்போம். முதலில் மேஷ ராசி. அஸ்வினி பரணி கிருத்திகை உண்ணாது பாத்தில் பிறந்த மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு இதுவரை 10ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் இப்போது லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கு வருகிறார். இதுவரை 10ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் தொழில்துறையிலே நிறைய சிக்கல்களை கொடுத்தார், அலைச்சலை கொடுத்தார், புதிய முயற்சிகளை செய்ய சொன்னார். அந்த முயற்சியை செய்தவர்களுக்கு ஓரளவு வெற்றியையும் கொடுத்தார்.
தொழில்துறையில் எந்த காரியத்தை செய்தாலும் ஆரம்பத்தில் சிறிது தடங்கங்களை செய்தார். மறுபடியும் மறுபடியும் முயற்சி செய்தவர்களுக்கு மட்டுமே அவர் வெற்றியை கொடுத்தார். ஆனால் இப்போது லாபஸ்தானத்தில் இந்த தொழில் ஸ்தானாதிபதியான சனி பகவான் வரப்போகிறார். ஆகவே இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு அருமையான சனி பெயர்ச்சி, நல்ல லாபத்தை தருகின்ற சனி பெயர்ச்சி, உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வை தரக்கூடிய சனி பெயர்ச்சி, நல்ல முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய சனி பெயர்ச்சி. நாலு பேர் உங்களை பார்த்து திருஷ்டி அடையக்கூடிய அளவுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய சனி பெயர்ச்சியாக இருக்கிறது. இதுவரை உங்கள் ஆரோக்கியத்தில் ஏதாவது கோளாறுகள் இருந்தால் அந்த கோளாறுகளை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சி என்பது திருக்கணித பஞ்சாங்கப்படி வருகிற ஜனவரி மாதம் 17ஆம் தேதி நடக்க இருக்கிறது. ஜனவரி 17 முதல் சுமார் 2.5 வருடங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி இந்த பலன்கள் மிகவும் அற்புதமான பலன்களாக இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கொடுக்க இருக்கிறது. சனி பெயர்ச்சி என்றால் சனி பெயர்ச்சியை மாத்திரம் பார்த்து பிரயோஜனமில்லை, குரு பெயர்ச்சியும் சேர்ந்து பார்ப்பது மிகவும் சிறப்பானது. இந்த சனி பெயர்ச்சி லாபஸ்தானத்தில் வரும்போது குரு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே லாபத்தை கொடுப்பார், இன்னொரு பக்கம் சுப செலவுகளை கொடுப்பார். லாபஸ்தானத்தில் இந்த சனி பகவான் வந்த பிறகு, அதாவது ஜனவரி 17ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும், அதற்காக செலவினங்கள் நடக்கும், தொழில்துறையில் நல்ல விருத்தி இருக்கும், தொழில் விருத்திக்காக அதற்காக இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது மூலதனம் செய்வதற்கான செலவுகளையும் செய்வீர்கள். மேலும் சுப காரியங்களுக்கான செலவுகளுக்கு நீங்கள் கடன் வாங்கி செய்திருந்தாலும் விரைவில் கடனும் அடைந்துவிடும் என்று நம்பலாம். அடுத்து இந்த குரு பெயர்ச்சியானது வரக்கூடிய ஏப்ரல் 22, 2023 முதல் 1-5, 2024 வரை குரு பகவான் உங்கள் ராசிலேயே சஞ்சாரம் செய்யும் போது சனி லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தொழிலாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது நல்ல லாபத்தை கொடுக்கும், ஜென்மத்தில் குரு இருக்கும்போது அலைச்சலை கொடுக்கும். ஆகவே தொழில் விருத்தி காரணமாக, தொழில் முன்னேற்றம் காரணமாக உங்களுக்கு அலைச்சலை அதிகமாக கொடுப்பார். ஆனால் அலைச்சலுக்கேற்ற வருமானம் என்றால் நிச்சயமாக அதிகம் செய்து கொடுப்பார். உங்கள் ராசிலேயே அந்த குருபான் இருக்கும்போது, சனி லாபஸ்தானத்தில் இருக்கும்போது நிச்சயமாக தொழில் விருத்தி என்பது இருக்கிறது. இந்த லாபஸ்தானத்தில் சனி பகவான் வந்த பிறகு தேவஸ்தலங்களுக்கு யாத்திரை சென்று விட்டு வருவீர்கள். அந்த யாத்திரையிலே நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். 11ஆம் இடத்தில் சனி இருக்கும்போது இதுவரை உங்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் இருந்தால் அந்த ஆரோக்கிய குறைவுகளெல்லாம் சரியாகி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், நீண்ட ஆயுளை கொடுக்கும். இதுவரை உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு மருந்து கிடைக்காமல் இருந்தால் அதற்கான மருந்துகள் இனிமேல் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும், துக்கங்கள் மறையும். இதுவரை தொழில்துறையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பெரிய லாபம் கிடைக்கவில்லையே என்ற துக்கம் இருந்தது, அந்த துக்கமெல்லாம் இனிமேல் தீரும். தேவையில்லாமல் அவமானப்பட்டிருந்தீர்கள், அந்த அவமானங்களெல்லாம் இப்பொழுது களைந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று தெரிந்து அவர்களுடன் சேர்ந்து நல்லவர்களுடன் சேர்ந்து நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள். இதுவரை சோம்பலாக இருந்தீர்கள், இனிமேல் நல்ல சுறுசுறுப்பு இருக்கும். இதுவரை நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்தாலும் பெரிய பலன் இல்லாமல் இருந்தது, இனிமேல் உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். ஏற்கனவே நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் அந்த கடன் சுமைகள்லாம் தீர்ந்து விரைவில் கடன் அடைந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இரும்பு தொழில் செய்பவர்களுக்கு, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு, உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்களுக்கு, எண்ணெய் பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை தொழில்துறையில் உங்களுக்கு கீழ்ப்படுகின்ற நல்ல உழைப்பாளிகள் கிடைக்காமல் இருந்தார்கள், இனிமேல் உங்களுக்கு தொழில்துறையில் நல்ல உழைப்பாளிகள் உங்களுக்கு கீழ் வேலை செய்வதற்கு கிடைப்பார்கள், அதாவது நல்ல தொழிலாளிகள் உங்களுக்கு கிடைப்பார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். மேலும் இதுவரை இருந்த கோர்ட் வழக்குகள் ஆகிய இருந்திருந்தாலும் அந்த வழக்குகள்லாம் தீர்ந்து இனிமேல் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். இந்த லாபஸ்தானத்தில் இருக்கின்ற அந்த சனி பகவான் உங்கள் ராசியையும் பார்க்கிறார். உங்கள் ராசியை இந்த சனி பகவான் பார்க்கும்போது திருஷ்டி உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. திருஷ்டி அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு சில சமயம் உங்களுக்கு உடல் வலிகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே உங்களுடைய செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. எதை நீங்கள் வெளியில் அவசரப்பட்டு சொல்கிறீர்களோ அதில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, ஏனென்றால் திருஷ்டி அந்த அளவுக்கு இருக்கிறது. ஆகவே உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது.
லாபஸ்தானத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதைப் போல உங்கள் ஐந்தாம் இடம், உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் நோக்க இருக்கிறார். ஆகவே ஐந்தாம் இடத்தில் இந்த சனி பார்வை விழும்போது குழந்தைகள் தொழில் விஷயமாக உங்களை விட்டு பிரிய வாய்ப்பு இருக்கிறது. மேலும் குழந்தைகள் படிப்பு விஷயமாகவும் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்களுடைய எதிர்காலம் நிச்சயமாக நன்றாகத்தான் இருக்கும். அதற்கான அடித்தளம் நீங்கள் நன்றாக அமைத்து கொடுப்பீர்கள். அவர்கள் நல்ல சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக அடைவார்கள். இந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதைப் போல உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பார்வையிடுகிறார். எட்டாம் இடத்தை பார்வையிடும் போது தொழில் அலைச்சல் காரணமாக சில நேரங்களில் கால் வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே மேஷராசி அன்பர்கள், உணவுப் பொருட்களை சாப்பிடும்போது கிழங்கு வகைகளை தவிர்ப்பது நல்லது. இல்லாவிட்டால் மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கிழங்கு வகைகள், வாயு பதார்த்தங்களை முக்கியமாக தவிர்த்து விடுவது நல்லது. மற்றபடி இந்த சனி பெயர்ச்சி மிக மிக நன்றாக இருக்கிறது. இந்த சனி பெயர்ச்சி என்பது அவிட்டம் சதயம் பூரட்டாது இந்த மூன்று நட்சத்திரங்களை சஞ்சாரம் செய்யும் போது, முதலில் அவிட்டம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் போது உங்களுக்கு செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும், அதற்குரிய வருமானம் கிடைக்கும். சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் போது உங்களுக்கு தொழில் விருத்தி இருக்கும், அலைச்சல் இருக்கும். கடைசி பாகமாக 1/5/2024 முதல், அதாவது மே மாதம் 2024 முதல் அடுத்த சனி பெயர்ச்சி வரை குருவும் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் இருப்பார், சனியும் லாபஸ்தானத்தில் இருப்பார். அபரிமிதமான லாபங்களை கொடுத்து விட்டுத்தான் செல்வார். அடுத்த ராசிக்கு சனி வருவதற்கு முன்பாக உங்களுக்கு எந்த அளவில் தொழில் விருத்தி நடக்க வேண்டுமோ, எந்த அளவில் நல்ல லாபங்கள் கிடைக்க வேண்டுமோ அத்தனையும் அவர் கொடுத்து விட்டு தான் செல்வார். ஆகவே நிச்சயமாக தைரியமாக சந்தோஷமாக இருக்கலாம். இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக தருவதாகத்தானே இருக்கிறது. அடுத்து இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்றால், இந்த சனி பெயர்ச்சியின் போது குரு பகவான் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருப்பதனால் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று அங்கே குரு பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் அங்கே பெருமாளுக்கும் வழிபாடுகள், அதாவது தேங்காய் பழம் கொடுத்து வழிபாடுகள் செய்துவிட்டு வருவதும் மிகவும் சிறப்பானது. மேலும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய், செவ்வாய் என்றால் அதற்கு அதிபதி முருகன் என்று போற்றப்படுகிறார். ஆகவே முருகன் ஸ்தலமான திருச்செந்தூருக்கும் அடுத்து முருகன் ஸ்தலமான பழனிக்கும் சென்றுவிட்டு வருவது நல்லது. திருச்செந்தூர் முருகன், பழையமுனி முருகன் இரண்டும் செவ்வாய்க்கிழமையிலே சென்று விட்டு வாருங்கள், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு இந்த சனி பகவானுடைய பார்வை திருஷ்டியை ஏற்படுத்துவதனால் இந்த திருஷ்டி போவதற்காக பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் ஏற்றுவிட்டு வாருங்கள். திருஷ்டியெல்லாம் களைந்து இந்த சனி பெயர்ச்சி நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் தரும். கண்டிப்பாக இந்த 2.5 வருடங்களில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், எதிர்பார்த்த வெற்றிகள் எல்லாம் கிடைத்து இந்த சனி பெயர்ச்சி ஒரு உத்தமமான பெயர்ச்சியாக இருந்து இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் அடுத்த சனி பெயர்ச்சிக்குள் நல்ல பலன்கள் கிடைத்து சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். மேலும் தொழிலாதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பதனால் உயர் பதவிகள் உங்களை தேடி வரும். மேலும் பெரிய அந்தஸ்து இருக்கும், புகழ் இருக்கும். எந்த துறையை நீங்கள் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்த துறைகளில் முதன்மை அந்தஸ்தை அடுத்த சனி பெயர்ச்சிக்குள், அதாவது 2024 முதல் 2025க்குள் நிச்சயமாக பெற்றுவிடுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு 70% மேல் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கிட்டத்தட்ட 80% முன்னேற்றத்தையும் பெற்று நல்ல யோகத்தை பெறுவீர்கள்.